ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸில் உறவுகளும் சார்புகளும் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஒன்னில் ஃபஸ்ட்டு சம்மில் செகண்டு சப் டிவிஷன் அதில் வந்து பின்வருவனவற்றிற்கு ஏ க்ராஸ் பி ஏ கிராஸ் ஏ மற்றும் பிக்ராஸ் ஏவை காண்க ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பிகமா க்யூன்னு அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ ஏயும் பியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பிகமா க்யூ பி ஈக்குவல் டு பீகமாக க்யூ இதுக்கு நம்ம ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா பீக்கமாக க்யூ கிராஸ் பீகமாக க்யூ அப்போது ஏழை உள்ள முத வச்சு பீல உள்ள ரெண்டையும் சேர்த்து எழுதணும் அடுத்து ஏழை உள்ள ரெண்டாவது இதை வச்சு பீல உள்ள ரெண்டு இதையும் சேர்த்து எழுதணும் அதாவது பீகமாக க்யூ பீக்கமா பி பீக்கமா க்யூ க்யூ கமா பி க்யூ கமா க்யூ அடுத்து ஏ கிராஸ் ஏ ஏ கிராஸ் ஏனாலும் அதே ஆன்சர் தான் வரும் ஏன்னா ஏயும் பியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க அதனால் அப்புறம் பிக்ராஸ் ஏ பி cross ஏக்கும் மேலே உள்ள ஆன்சர் தான் வரும் அதை நம்ம டேரக்டாக எழுதிடுறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்ட் subdivision. A equal to எம்கமா என் B equal to பை அதாவது பி ஈக்குவல் டு பைனால் நன் ஷர்ட் அப்படின்னு மீன் அல்லது எம்டி ஷர்ட்ன்னு சொல்லுவாங்க இது வந்து தமிழில் வந்து அப்படின்னு அர்த்தம் இப்போது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு எம்கமா என் க்ராஸ் நல் செட் இது வந்து பியில் வந்து எதுவும் இல்லாததுனால சேர்த்து எழுத முடியாது அப்போது நல் செட் தான் ஆன்சர் வரும் அடுத்து ஏ கிராஸ் ஏ ஏ க்ராஸ் ஏனால் எம்கமா என் க்ராஸ் எம்கமா என் ஏழை உள்ள மொதலையும் அந்த அந்த சைடு உள்ளதையும் அந்த சைடு உள்ள ரெண்டுதையும் சேர்த்து எழுதணும் அடுத்து ஏழு உள்ள ரெண்டாவதுதையும் அந்த சைடு உள்ளதையும் சேர்த்து எழுதணும் அதாவது எம்கமா எம் எம்கமா கமா எம் கமா என் அடுத்து பி க்ரா ஏ இங்கே பி செட் என்ன கொடுத்துருக்காங்க நல் செட் அப்போது நல் செட் கிராஸ் ஏ வந்து எம்கமா என் அப்போது ஆன்சர் வந்து நல் செட் தான் வரும் இது மாதிரியான அடுத்தடுத்த கிளாஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்